அது ஏன் பிறப்ப நான் சாப்பிட்றேன், நீ மானா சொல்றது நீ யாரு? ஏன் பிறப்போம்? உனக்கு என்ன சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரம் எனக்கு இருக்கு. நீ சாப்பிட மாட்டா, நீ மாதிரி போயிட்டே இரு. எனக்கு சாப்பிட பிடிக்குது, நான் சாப்பிட்றேன். நான் பீஃப் பிரியாணி சாப்பிட்றேன் ப்ரோ. நார்மலாக எல்லா ஐட்டமே பிடிக்கும், காமனாக பிடிக்கும். நான் பர்டிகுலராக இவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்காகவே வேணும்னே சாப்பிட்றேன். வேணும்னா அவங்களை வெறுப்பேற்றதுக்காக சாப்பிட்றேன்னு வச்சுங்களேன். நம்ம ஸ்டேட் ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியான பொசிஷனில் இருக்குது, எல்லா விதத்துலையுமே முன்னோடியாக இருக்குது. ஸோ நம்ம இவங்களுக்காக நம்மளோட கீழே இருக்க ஸ்டேட்டெல்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஊரில் இருக்க பொலிட்டிஷியன்ஸை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மேபி மெஜாரிட்டியாக இருக்கலாம், அவங்களோட இதில் மெஜாரிட்டியாக இருக்கலாம். பட் அதனால் நம்மளை அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம தலையில் ஏறிலாம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. உடம்புக்கு நல்லா சாப்பிட வேண்டியது, அதுக்கு வந்து நீ சாப்பிடாத அப்படிலாம் சொல்கிறது நல்லா இருக்காது. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதான் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்களுக்கு பிடிக்கலான்னு சொல்லுவாங்க, அது நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சது நான் வந்து சாப்பிட்றேன். இவ்வளோ கூட்டத்தில் வந்து நான் ஏன் பீஃப் வாங்கணும், மட்டன் சிக்கன் வாங்கிட்டு போகலாம்ல. அதுதான் என்னோடய விருப்பம் என்ன அதுக்கு தோணுதோ அது மற்றவங்களுக்கு பிடிக்கலாம்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பிடணும் தோணுச்சு சாப்பிட்றேன். அது எனக்கு கெடுதலோ நல்லதோ அது என்னோட போட்டோம். நீ வந்து என்னை வந்து சாப்பிடாத அதெல்லாம் சொல்லக்கூடாது. சென்னையில் நடைபெறக்கூடிய உணவு திருவிழாவில் பீஃப் கிடைக்காதுங்கிற குறையை நிவர்த்தி செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வந்து பீஃப் பிரியாணி ரசிகர்கள் தாராளமாக சென்னை உணவு திருவிழாவில் வந்து சுக்குபாய் பீஃப் பிரியாணியை ரசிக்கலாம். வரவேற்பு சிறப்பாக இருக்குது சார். காலையில் ஒரு 12 அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்தோம், ஃபுல்லாக காலி. இப்போ அடுத்தது ஒரு சட்டி வந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 20 கிலோ வந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஒரு 20 கிலோ காலி ஆயிடுச்சு, இப்போ மறுபடியும் அடுத்தது வந்து 20 கிலோ வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் பிறப்ப நான் சாப்பிட்றேன், நீ மானா சொல்றது நீ யாரு? ஏன் பிறப்போம்? எனக்கு அது பிடிக்கும், நான் சாப்பிட்றேன். உனக்கு பிடிக்கலாம், நீ வேணான்னு சொல்லுப்போ. சொல்லுதானே போதுமா? எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கலன்னா போ வேணா. உனக்கு எனக்கு பிடிக்குதுன்னா நான் சாப்பிட்றேன். கவர்மெண்ட் வந்து இப்போ ஏற்கனவே வேலூரில் வந்து நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. அது கவர்மெண்ட் கரெக்டாக எடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி இதை சொன்னாங்க, இதை ஸ்டாப் பண்ணுவாங்க நினச்சேன்னா, பட் தான் வச்சுருக்காங்களே. உனக்கு என்ன சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரம் எனக்கு இருக்குது. நீ சாப்பிட மாட்டேன், நீ மாதிரி போயிட்டே இரு. எனக்கு சாப்பிட பிடிக்குது, நான் சாப்பிட்றேன். எனக்கு பிடிக்க நான் சாப்பிட்றேன். உனக்கு பிடிக்கல நீ இப்போது, அவ்வளோதானே? நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலையே, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லையே. நான் விருப்பப்பட்ட சாப்பிடுவேன், இல்லைன்னா போயிட்டே இரு. எனக்கு விருப்பப்படுறேன், நான் பிடிச்சிருக்கேன், சாப்பிடப்படுறேன், அவ்வளோதான்.